நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து முதல் பருவத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அலகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டக வினாக்கள் பயிற்சியினை பார்க்கலாம். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவிரி. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு. பட்டினப்பாளை. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? பாண்டியர்கள். நாளந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் சுவாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார். கல்வியில் கரை இல்லாத காஞ்சி. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? அல்லங்காடி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? கைலாசநாதர் கோவில். ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன? பொருட்களையும் சேவைகளையும் வாங்கும் விற்கும் முறை. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறு. சென்னை. நன்றி.